ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ சமையல் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ரசமலாய். இதை எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பொதுவாக நம்ம ரசமலாய் செய்கிறோம் அப்படின்னா முதல்ல பாலை திரிச்சு வடிகட்டி அதை வடை மாதிரி தட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம செய்வோம். இதில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ரெட்டை வச்சு 10-15 நிமிஷத்தில் எப்படி ரசமலாய் செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பால் முதல்ல நல்லா கொதிச்சு வரட்டும். 3 பங்கு பால் 1 பங்கு ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட விடலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேயுங்க. பாலாட ஓரத்தில் கட்டி படிஞ்சு வரப்ப அதை எடுத்து பாலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து ஓரளவுக்கு சுண்டினதுக்கப்புறம் நம்ம 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு, 4 பிஸ்தா பருப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த நட்ஸ் பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரசமலாய்க்கு தேவையான சுகர் ஆட் பண்ண போகிறோம். 30-40 கிராம் சுகர் வந்து இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நீங்கள் 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம 4 அல்லது 5 பிரெட் துண்டுகளை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வட்ட வடிவில் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விடக்கூடாது. கொஞ்சமாக அந்த பாலை கரண்டியால் எடுத்து இதில் மூழ்கிற மாதிரி மேலே ஊற்றி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கும் உங்கள் குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.